காவல் நிலையம். மன்னர்கள் காலத்தில் வீரர்கள் ஓய்வெடுக்கின்ற இடத்திற்கு பெயர் பாசறை. தற்காலத்தில் காவல்துறை வீரர்கள் பணிபுரிகின்ற இடத்திற்கு பெயர் காவல் நிலையம். காலத்திற்கு தகுந்தாற்போல் கட்டிடங்களும் மாறுகின்றன, அவற்றின் பெயர்களும் மாறுகின்றன. எவ்வளவு நேரம் மூஞ்சி ஆட்டினே இருப்ப? போகல. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வந்தவர்கள் அனைவரும் ஒரு நாள் போய்த்தான் தீர வேண்டும். காவல் நிலையத்தில் கல்யாண வாத்திய கோஷ்டி எதற்கு? திரையரங்குகள் திருமண மண்டபங்களாக மாறி வரும் விந்தைகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்தும் இருக்கிறேன். ஆனால் காவல் நிலையங்கள் கல்யாண மண்டபங்களாக மாறி வருகின்றனவே, அதுவும் வாத்திய கோஷ்டியோடு. நல்ல முன்னேற்றம் தான். என்ன இருந்தாலும் ஏ பி நாகராஜனோட ஆவி அடிச்ச மாதிரி தமிழே பாரு. காவல் நிலையத்தில் பெண்கள் எதற்கு? குற்றவாளிகள் பார்த்து ரசிப்பதற்காக இருக்கும். காவல் நிலையத்திற்கும் கவர்ச்சி தேவைப்படுகிறது. அது எட்டேகால் லட்சணமே, இமனேறும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, கூரை இல்லா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னாய் அது என்று அவ்வையாரிடம் மாட்டிக்கொண்டவனின் நிலையில் தான் தாங்கள் உள்ளீர்கள். அது இது என்று அகிரணையில் அழைப்பதற்கு நான் என்ன சாலையில் தெரியும் ஆடா மாடா அல்லது சாக்கடையில் உரிமை கிடக்கும் பன்றியா? வந்தாரை வாழ வைக்கும் வண்ண தமிழ்நாட்டிலே சொந்த நாட்டான் சூழ்நிலை கைதியாக காவல் நிலையத்திற்கு வந்தால் அவனை வரவேற்று வணக்கம் சொல்ல வேண்டும் என்ற பண்பு கூட தெரியாத ஆய்வாளராகிய உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் ரெண்டு வார்த்தை பேசுனதுக்கு என்னென்ன பேசுனீங்க? அறிவு மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ண போறீங்க? யோ, எங்கயா புடிச்ச சார்? பசால புரியா பாச பேசுனா சார், சந்தேகமா இருந்துச்சு, அதான் இட்டு வந்தேன். என்னுடைய மொழியா புரியவில்லை? என்னுடைய மொழியா புரியவில்லை? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. ஏய், குடி பிரச்சனை அந்த காலத்திலே இருந்துக்கடா. இல்லாதே பேரு சொல்லாரு. பேர் என்ன? என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையர் எனக்கு வைத்த பெயர் சிவசுப்பிரமணியன். தந்தை சிவபக்தர், தாயார் முருகபக்தர். இவர்கள் இருவருடைய பக்தியின் காரணமாக நான் அவதரித்த காரணத்தினால் எனக்கு சிவசுப்பிரமணியன் என்று பெயரிட்டார்கள். ஆனால் தமிழின்பால் நான் கொண்ட அதீத காதலின் காரணமாக என்னுடைய பெயரை தமிழாய்ந்த நல்லூர் என்று மாற்றிக் கொண்டேன். ஆக எனது பெயர் தமிழாய்ந்த நல்லூர். இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. ப்ரொசீட். எந்த ஊரு? முக்கன் முதல்வனுக்கு உற்ற நண்பனாக இருந்து செய்த ஒரு சிறிய பிழையினால் திருநாவலூர் என்ற திருத்தலத்திலே அவதரித்து சுந்தரமூர்த்தி நாயனார் என்று பெயர் பெற்று மணக்க வேண்டிய பெண்டிரை விடுத்து வேறு பெண்டிரை மணக்க சென்ற காரணத்தினால் இறையனார் எம்பெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு வழக்காடு மன்றத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் நிறுத்தப்பட்ட திருவெண்ணைநல்லூர் எனது ஊர். நான் ஊர் பேர் இவ்வளவு பேசாக்குது, எப்படி போஸ்ட் கால் எழுது? என்ன ஜாதி? சாதி இரண்டுடைய வேறில்லை, சாத்தங்கால் நீதி விழுவா நெறிமுறையின் மேதனையில் இட்டார் பெரியோர் இடாதார் எழுகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று முழங்கினாலே அவை கிழவி. அந்த சாதி என்னுடைய சாதி. காக்கை குருவி எங்கள் சாதி என்று முழங்கினானே முண்டாசிக் கவிஞன் பாரதி, அந்த சாதி என்னுடைய சாதி. தமிழுக்கும் சாதி இல்லை, தமிழாய்ந்த நல்லவனுக்கும் சாதி இல்லை. ஐயா ஐயா முடியல, அவர் முடிச்சோன கூப்பிடுங்க வரேன். என்ன தொழிலே? எமக்கு தொழில் கவிதை எழுதுதல், நாட்டு குழைத்தல், இமைப்புழுதும் சோறாதிருத்தல் என்று வெண்கல குரலால் வெள்ளையர்களை நீதிமன்றத்தில் நடநடுங்க வைத்தானே சுப்பிரமணிய பாரதி, அந்த தொழில் எனது தொழில். ஏங்க இதெல்லாம் ஒரு தொழிலாங்க, நான் வேலை செய்றீங்க. வேல் என்னப்பன் முருகன் கையில் இருப்பது, அதை நான் ஏன் செய்ய வேண்டும்? அது கொல்லர்களுடைய வேலை அல்லவா? அதெல்லாம் சரி, நீ என்ன வேலை செய்ற? மகாபாரதம், ராமாயணம், சிலப்பதிகாரம், சிவகை சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, 4000 திவ்ய பிரபந்தம், பெரிய புராணம் போன்றவற்றை முற்றிலுமாக ஓதி உணர்ந்து கல்வி கற்க வருகின்ற பள்ளி சிறார்களுக்கு கல்வியினை பயிற்றுவிக்கும் பள்ளி ஆசிரியனாக பணிபுரிகிறேன். ஐயா பேசி பேசி நான் தயாராயிட்டேன். வக்காரு என்ற பதத்தை தமிழில் நான் கேள்விப்பட்டதில்லையே, அதற்கு பொருள் என்ன? வக்காருனா குந்திக்க. எதற்காக நம்முடைய பிரச்சனையில் பஞ்சபாண்டவர்களின் தாயாகிய குந்தி தேவியை இழுக்கிறீர்கள்? எப்பா, நான் யாரையும் வலிக்கல, நீ வா. ஒருமையில் அழைப்பது இவர்கள் உணர்வோடு ஒன்றுவிட்டது போலும். இறையனாரே அவர் அழைக்கப்படுகின்ற பொழுது யான் எம்மாத்திரம், யாம் வருகிறோம். பித்தா பிறை சூடே குந்தி, வணப்பா இப்படி பண்ணு. ஓ, அமர சொல்லுகிறீர்களா? அத்தை தாம்பா ஆரம்பத்துல சொல்லுகிறேன். அமருங்கள் என்ற வார்த்தைக்கு வக்காரு, குந்திக்கோ என்ற பதங்கள் தமிழ் அகராதியிலேயே கிடையாது. அவனுக்கு ஒரு ஊர்ல பேச வராதா? இம்மென்னு முன்னே 700 வரிகள் பேசுவேன், பேசட்டுமா? ஓனாப்பா, ஏற்கனவே டரியல் ஆகுது. இந்த டரியல் என்ற வார்த்தை ஐயப்பசாமி, நீ தான் என்னை காப்பாத்தின தமிழ் அறியாதவர். இந்த மாதிரி 4 கேஸ் வந்துச்சு, ஸ்டேஷனை ஊத்தி மூட்டு போடுவானுங்க, அப்பால நம்ம பாடு கொண்டாட்டம் தான்.